தலைப்புச் செய்திகள். இறக்குமதியை குறைத்து ஏற்றுமதி அதிகரிப்பதில் கவனம் செலுத்த வேண்டும், நிதி ஆயோக் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். புதிய குடியரசுத் துணைத் தலைவராக வரும் வியாழக்கிழமை பதவியேற்கிறார் ஜெகதீப் தன்கர். குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடுவை சந்தித்து வாழ்த்து பெற்றார். உடான் திட்டத்தின் கீழ் 5 ஆண்டுகளில் 1.5 லட்சம் விமானங்கள் இயக்கம், மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா தகவல். வரும் 13ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை அனைத்து வீடுகளிலும் தேசிய கொடியை ஏற்ற வேண்டும், பொதுமக்களுக்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வேண்டுகோள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஒரே நாளில் 5 தங்கம் உட்பட 15 பதக்கங்களை கைப்பற்றியது இந்தியா. 55 பதக்கங்களுடன் 5வது இடத்தை பிடித்து சாதனை.